வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். மத்தேயு 14:14. இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். நாம் நமது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நமக்கு வேண்டியவர்கள் வீடுகளுக்கு செல்லும்போது அவர்கள் தங்களிடம் இருப்பதை நமக்கு கொடுக்கின்றனர். நாம் அவர்களிடம் எனக்கு தேநீர், சிற்றுண்டி, உணவு வேண்டும் என்று கேட்பதில்லை. மாறாக அவர்களே மனமுமந்து அவர்களிடம் இருப்பதை நமக்கு கொடுக்கின்றனர். மனிதர்களே இப்படி செய்யும்போது நன்மைத்தனமே ஊற்றான கடவுள் தம்மிடம் வருகின்றவர்களுக்கு தம்மிடம் உள்ள நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். ஆண்டவரிடம் சென்றால் அவர் தம்மிடமுள்ள பரிவை, இரக்கத்தை நாம் கேட்காமலே நமக்கு தருவார். அப்போது நமது தேவைகள் சந்திக்கப்படும், நமது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், நமது உள்ளத்து விருப்பங்கள் நிறைவேறும். எனவே யாரிடம் செல்ல மறந்தாலும் தினமும் இயேசுவிடம் செல்ல மறந்து விடாதீர்கள். ஜெபிப்போமாக. நலன்களின் ஊற்றே இறைவா, இந்த பிள்ளையையும் இவர்கள் குடும்பத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் இவர்களுக்கு உமது பரிவையும் இரக்கத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பயம், கவலை, மன அழுத்தம், நோய் போராட்டங்களை மாற்றி இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு.
உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. செய்து பாடுவோம். சொல்லுங்க உண்மை அல்லாமல் எனக்கு யார். சேர்ந்து பாடுங்க எல்லாரும். ஞாயிற்றுக்கிழமை ஜபம். சர்வேஸ்வரா சுவாமி, மனுஷர் சயனத்தால் இளைப்பார ராத்திரி காலம் கட்டளையிட்டு அருளினீரே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. இன்று எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறேன். அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் விரோதமாயிருக்கிறதினாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்து கொள்ளும். என் கோவே, மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும், உமது ராஜ்யத்தில் உம்மோடே நிரந்தரம் அடியேன் இழைப்பாரவும் கிருபை செய்தரலும். ஆமேன். மட்டில்லாத தயை சுரூபியாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோ வாக்கு கெட்டாத கொடிய வேதனைப்படவும், அவர் படும் வேதனையைக் கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும், எங்கள் பாவம் காரணமாகையால்
நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும், இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும், செய்த பாவத்திற்கு தவசு செய்யவும், எங்கள் மேல் உமக்கு உள்ள மட்டில்லாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும், நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும், உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எறியவும், அக்கியானம் குறையவும், சத்திய வேதம் பரவவும், சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும், திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும், அர்ச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும், பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும், நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று தேவரீர் திருவளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கை கொள்ளவும், உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியா திரு ரத்தத்தையும், அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும், சிலுவையின் பேரடைந்த அர்ச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி கிருபை செய்திருள வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்ளுகிறோம். இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதமுமாயிருக்கிற பரமதிவிய நற்கருணைக்கே அனவரத காலமும் முடியாத ஆராதனையும் துதியும் தோத்திரமும் உண்டாக கடவுது. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியுமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற அர்ச்சிஷ்ட தேவ மாதாவினுடைய அமலற்பவத்துக்கும் சோத்திரம் உண்டாக கடவுது. சர்வேசனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே, இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபாத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே, இரக்கமுள்ள மாதாவே, அர்ச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாற்றானுடைய சோதனையிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு, வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம், தூயவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, தன்னகத்து கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமா.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.